வணக்கம் மக்களே பிக் பாஸ் லைவில் நடந்த ஒரு சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக அர்ச்சனா எடுத்த முடிவு அடுத்தது அர்ச்சனாக்கு பிஆர் டீம் இருக்கா அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் லைவ்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டது அது எல்லாத்தையும் நம்ம பேச போகிறோம் ஸோ விசித்ரா மற்றும் அர்ச்சனா பிரித்து வச்சுருக்காங்க ரெண்டு பேரோட கேம் பிளே தனித்துவமாக வரணுன்றது தான் அது ஒரு எண்ணமாக நான் பார்க்கறேன் பட் விசித்ரா காலில் இருந்து ரொம்ப அப்செட்டுங்க இருந்து ஒரு பக்கம் அழுதுட்டாங்க ஏன்னால் அவங்க சொல்கிறது எல்லாருமே வந்து வேறு மாதிரி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அவங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு காலில் இருந்தே ரொம்ப அப்செட்டாகவே ஒரு மாதிரி தான் இருந்தாங்க நாமினேஷனுக்கு முன்னாடி வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழவும் ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது வெளியே வந்து அர்ச்சனா கூட டிசைட் பண்ணும்போது சொன்னாங்க அர்ச்சனா நீ தனியாக விளையாடு என்னோட எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்காது ஒன்று அதனால் தான் நாமினேஷன் பண்ணி நீ தனியா விளையாடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் ஒரு தான் மேம் இருக்கேன் தனியா தான் விளையாட போறேன் தான் விளையாட போறேன் குறிப்பாக காலையிலேயே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க நேற்று எனக்கு கிளாப்ஸ் வந்துருச்சு சத்தம் வந்துருச்சு இதனால் வந்து நான் வந்து தலையில் எடுத்துக்கிட்டலாம் ஆடப்போகிறதில்லை நான் நானாக கேம் விளாட போகிறேன் அதை ஒரு மைண்டில் ஒரு பொருட்டாக மடிக்க மாட்டேன் அது ஒரு விஷயம் நடந்திருக்கு அவ்வளோதான் விட்டுட்டு நம்மளோட கேம் பிளேவை பார்க்கணும் நான் என்னோட காலில் ஒரு டைலாக் சொன்னலை நம்ம ஷிப்பை கரெக்டாக பார்த்து ஓட்டிகிட்டு போனால் எல்லாம் கரெக்டாக நடக்கும் நான் என் ஷிப்பை மட்டும்தான் ஓட்டலான்னு இருக்கேன் மற்றவங்களை போய் காயப்படுத்தணும் மற்றவங்க கீழே தள்ளி விடணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வேணாம் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஷிப்பை பார்த்துட்டு டேரெக்டாக ஓட்டிகிட்டு போகிறேன் அதுதான் எனக்கு தேவை அதை மட்டும் தான் நான் பண்ண போகிறேன் மாதிரி இந்த வாரம் டாஸ்க்கு பர்ஃபாமஸ் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நல்லா நீட் ஸ்கோர் பண்ண போறேன் அதுக்கான முயற்சி மட்டும் எடுக்க போறேன் சொல்றாங்க இன்னொரு பக்கம் விசித்ரா வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டதே வந்து என்ன ஸோ இந்த வீட்டில் போட்டு நாமினேஷன் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் தினேஷ் போட்டிருக்கா மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து சண்டை உருவாக்கலாம் ஜோவிக்கா இவங்கெல்லாம் போட்டது வந்து இங்கே வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு எதிராக இருக்கவங்கலாம் போட்டால் சண்டை வரும் அதனால தான் ஒரு சில கேட்டகரிலாம் தூக்கி உள்ளே போட்டால் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விசித்ரா ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இந்த ஷோவை பொறுத்தவரை நான் ஒரு ஸ்டாண்டர்ட்லாம் செட் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தேன் பட் அந்த ஸ்டாண்டர்ட்லாம் அழிக்கிற மாதிரி என்னோட இதுவெல்லாம் காலி பண்ணுற மாதிரி தான் இந்த ஷோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ விசித்ரா மேடம் இந்த ஷோவே அப்படி தான் ஸோ நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட்லாம் செட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் காலி பண்ணிவிட்டு தான் இது பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஷோ தான் இந்த ஷோ அதெல்லாம் மீறி நீங்கள் எப்படி சஸ்டெயின் பண்ணுறீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிங்க வரீங்க அப்படின்றது தான் முக்கியம் இது ஒரு விஷயம் நடக்குது இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது மணி நிக்சன் கூல் சுரேஷ் ரவீனா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் பண்ணும்போது நல்ல வேலை பிராவோ நாமினேஷன் வந்துட்டான் பட் அவன் வந்து இங்கே பொலி விட்டு நல்லா நடிச்சுக்கிட்டு சுத்துறான் அப்படின்னா மாதிரி கூல் சுரேஷ் பிராவோ பண்ண மாதிரி டெமோலாம் பண்ணி காட்டுறாரு குறிப்பா என்னன்னா நேற்று நாமினேஷன் சேவ் பண்ணதுக்கப்புறம் அவன் பண்ண ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எவனா வெளியே போறவன் என்ன பண்ணுவான் ஐயோ யோ சேவ் பண்ணிட்டாங்கன்னு வருத்தப்படுவான் இவன் சேவ் பண்ணது உட்காந்து சந்தோஷப்படுறான் இதெல்லாம் பண்றான் அப்ப எதில் உண்மையா இருக்கான் வெளியே போகிறேன்றது உண்மையா இல்லை சேவ் பண்ணதுக்கு உண்மையா அப்படின்னா மாதிரி கூல் சுரேஷ் வந்து அதை அவர் ஆர்ஜே ப்ராவா பண்ண மாதிரி சோகமாக தான் இப்படி இருக்கணும் சிரிச்சா அப்படி இருக்கணும் அவன் எந்த கேட்டகிரியில் இருக்கான்னு நீங்கள் நீங்களே அவன் ட்ராமா பண்ணுறான் நல்லா நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆர்ஜோ பிராவோ மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து தான் தினேஷ் வந்து சொன்னாங்கன்னா அர்ச்சனா வந்து ஸ்டார்டிங் அர்ச்சனா வந்து இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் வந்து ஸ்டார்டிங்கே உள்ளே வர வேண்டிய ஆள் அந்த வீடியோ ஷூட் பண்ணாங்களே மணி ரவினாலாம் ஷூட் பண்ணும்போது அர்ச்சனாக்கு அந்த டைம்லேயே வீடியோலாம் ஷூட் பண்ணியிருப்பாங்க பட் அவங்க உள்ளே வரல பட் ஆனால் அவங்களுக்கு வெளியே வந்து இந்த பிஆர் டீம் இருக்கும் போல இருக்குது மார்க்கெட்டிங் டீம் அந்த மாதிரி இன்ஸ்டாலெல்லாம் இது பண்ணுற டீம்லாம் பயங்கரமாக இருக்கும் போல எல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க இன்ஸ்டாலில் போஸ்ட்லாம் போடுற மாதிரி ஒரு செட் பண்ணிட்டு உள்ளே வந்திருப்பாங்க அவங்க நல்லா ஒரு மாதம் கேம்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்லாம் லைவை பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா மாதிரி நம்ம ரவினா சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க தினேஷும் தான் அந்த பாஸ்ட் அப்படியே கணக்கில் தான் தினேஷும் ஒரு மாதம் தான் இருந்தார் அவர் கடைசி டைமில் தான் தினேஷுக்கும் வாய்ப்பு கிடைச்சிதான் அவர் சொன்னார் எனக்கு கடைசி வரையும் கன்ஃபார்ம் ஆகுமா ஆவாதான்றது எனக்கு தெரியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கன்ஃபார்ம் ஆச்சு அதன் மூலியமாக தான் நான் வீட்டுக்குள்ள வந்தேன் பட் இந்த இந்த டீம்லாம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா மாதிரி சொல்றாரு ஸோ ரீனாவும் அதை ஆமாண்டாங்க பட் ரெண்டு பேருக்கும் ஒரே பெனிஃபிட் தான் தினேஷ்க்கும் ஒரே பெனிஃபிட் தான் இதுக்கும் ஆனால் தினேஷ்க்கு ஒரு டவுட்டில் இருந்தது அர்ச்சனா கன்ஃபார்மாக இருக்கும்போது அவங்க எபிசோடு எல்லாத்தையுமே பார்த்துட்டு மக்கள் எப்படி நினைப்பாங்க எந்த மாதிரி இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேம் பிளே பண்ணுறாங்க கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பட் இன்ஸ்டா டீம் பொறுத்தவரை ரொம்ப வெயிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மாதிரி தினேஷ் ஒரு பக்கம் ப்ரிடிக் பண்ணுறாரு இருக்கலாம் 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 அப்படின்னா மாதிரி எல்லாரும் தலையாடுறாங்க என்னை பொறுத்தவரையும் இது இன்ஸ்டா டீம் இருக்குது அர்ச்சனாவுக்கு இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காங்க போடாத ஆளே இல்லை சரவணன் விக்ரமுக்கு போடுறாங்க அர்ச்சனாவுக்கு போடுறாங்க ரவீனாக்கு போகிறாங்க போடுறாங்க முக்காவாசி சீசன் ஃபோருக்கு அப்புறமே சீசன் ஃபோர்ல இருந்தே பார்த்தீங்கன்னா உள்ள வர கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அந்த ஓட்டிங் ப்ராசஸ் போஸ்டே போடுறாங்க மக்களை போஸ்ட்டே போடாத ஆட்கள் ஏன் ஜோவிகாவுக்கு வந்து நான் சொல்ல வரல ஜோவிகாக்கு நடக்குது பாத்தீங்களா ஸோ முக்காவாசி வீட்டுக்குள்ளே வரவங்களுக்கு இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறதும் அதே மாதிரி டிரெஸ் கொலாபரேஷன் பண்றதும் இந்த மாதிரி நிறைய இருக்கு பிஆர் டீமும் வச்சு வேலை பார்க்கறதுக்கான டீம் இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்கெலாம் டீம் பேர் வரும் ஸோ டீம் சரவணன்ற மாதிரி பேர் போன சீசனெலாம் டீம் அசீம் அப்படின்ற பேர் இந்த மாதிரி டீம் வச்சு போஸ்ட் ப்ரமோஷன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது ஸோ அது சீசன் பை சீசனாக நடக்குது பட் அதெல்லாம் வீ மீறி ஒருத்தன் போய் ஜெயிக்கிறான்னா அது அவனுடைய முழு திறமையும் எஃபெக்டை போட்டு தான் ஜெயிப்பாங்க ஸோ இது ரெகுலராக வர கண்டசன்ஸ் எல்லாேருக்குமே இப்போ இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறது நார்மல் ஆயிடுச்சு மக்களே அது எல்லாேருக்கும் நடக்குது அதையும் மீறி பிஆர் டீம்லாம் செட் பண்ணுறவங்களும் இருக்குது பட் இந்த சொன்னதில் தினேஷுக்கு பயங்கரமான இன்ஸ்டா சப்போர்ட்லாம் இருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா தினேஷோட நான் ப்ரொஃபைலை செக் பண்ணல பட் அர்ச்சனா ரவினா இவங்க பேசின இடத்துல இருந்தவங்க எல்லாரோட ப்ரொஃபைலை செக் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாருமே இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போட்டுகிட்டே தான் இருக்காங்க அது ரவினாக்கும் இருக்கு என்ன ஒரு பக்கம் ரவினாக்கும் அர்ச்சனாக்கும் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கு அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த போஸ்ட் போடும்போது அந்த போஸ்ட் மூலிமா போயிட்டு ஓ இவங்களுக்கு ஓட்டு போடணும் இவங்களை ஃபாலோவர் இருக்கணும்னா அதன் மூலிமா ஓட்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதையும் தாண்டி மக்களை தாங்க முக்கியம் இது ஓட்டு போட்டால் மட்டும் நான் நான் கேட்குறேன் இதை ஓட்டு இதெல்லாம் போட்டுவிட்டோம் ஸோ டீம் இருக்கட்டும் அது ஒரு ஜென்ரல் பேசிஸ் அதையும் தாண்டி மக்களை கவர்னோன்னா இப்போ வந்து நேற்று கைத்தட்டல் அர்ச்சனா வந்து கை ஃபுல்லாக அர்ச்சனா ஃபேன்ஸா உள்ளே வந்தாங்க இல்லை இது விசித்ரா வந்து கை விசித்ரா ஃபேன்ஸா முள்ளே வந்தாங்க தினேஷ்க்கு வந்து கை எல்லாம் ஜென்ரலாக ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இவங்க பண்ணுற கேம் பிளேவும் இதுவும் பிடிச்சிருக்கும் அதை லைக் பண்ணி தான் ஓட்டு போடுவாங்களே தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன சீசன் அசீமும் டீம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க அப்போ டீம் அசீம் நேம்லாம் இருக்கு அப்போ மக்களுக்கு பிடிக்காமையா இருந்தது சொல்லுங்க மக்களுக்கு ஒரு சில எனக்குலாம் பிடிக்கல ஒரு சில கேட்டகரி ஆஃப் மக்களுக்கு பிடிச்சிருந்தது ஒரு வேலை பார்க்குது அதையும் தாண்டி மக்களை வருதுன்றது தான் முக்கியமான குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க பட் ஒரு காமன் மேனா போயிட்டு இவங்க எல்லாம் தாண்டி ஜெயிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயமா இருக்கும் இந்த மாதிரி போஸ்ட் ப்ரோமோஷன் இருக்கும் அதை ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு வருவாங்க பட் நம்மளா ஒரு காமனரா போயிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி நம்ம அவ்வளவு ரீச் அடிக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ன்றது தான் என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க